அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தேசிய கட்சி அந்த கட்சியினுடைய தோற்றம் அதனுடைய கொள்கைகள் அதன் வளர்ந்து வந்த விதம் அதில் இருந்த தலைவர்கள் அந்த தலைவர்கள் அந்த கட்சியை வழிநடத்த எடுத்துக்கிட்ட விதங்கள் வியூகங்கள் மற்றும் அதன் அடிப்படையிலேருந்து அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டுட்டு வந்து ஒரு சிறப்பான ஒரு நிலைக்கு வந்து கொண்டுட்டு வந்தவங்க ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆமாங்க நம்ம பார்க்க போகிற கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி பாஜக அந்த கட்சினை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கட்சி நிறுவப்பட்டது அப்ப அந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி கட்சியினுடைய தேர்தல் சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா தாமரை மலர் பாஜகனுடைய முதல் தேசிய தலைவர் இது ஒரு மிகப்பெரிய தேசிய கட்சி எல்லாருக்குமே தெரியும் இது மாநிலம் முழுக்க செயல்பட்டாலும் இது ஒரு தேசிய கட்சி ஆணித்தனமான ஒரு தேசிய கட்சி இந்த கட்சியினுடைய தேசிய தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் பாஜகவில் தற்பொழுது தேசிய தலைவர் அதாவது இப்போ ரீசண்டாக இப்போதைக்கு நம்ம கரண்டில் தே தேசிய தலைவராக இருக்கிறது யார் அப்புடின்னு பார்த்தோன்னா திரு ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் தான் இப்போதைக்கு இருக்காங்க பாஜகனுடைய அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அவங்களுடைய வியூகங்கள் அவங்களுடைய நோக்கங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில் மக்களுக்கு என்ன தேவையோ எதை கொண்டு போகணுமோ எது முக்கியமோ அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கொள்கைகள் நோக்கங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய அடிப்படை கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒருங்கிணைந்த மனித நேயம் தேசியவாதம் ஜனநாயகம் தேசிய ஒருமைப்பாடு மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாதாரம் இது தாங்க அவங்களுடைய அடிப்படையான கோட்பாடுகள் ஸோ இதை முன் வச்சு தான் இந்த கட்சியை பேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் அந்த கட்சியை இயங்கிகிட்டு இருக்கு தற்போதைய கட்சி நிலை எப்படின்னு பார்த்தோம்னா நூற்றி இருபது மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய அரசியல் கட்சிங்க எந்த ஒரு கட்சியிலையுமே உலக அளவில் நம்ம மதிப்பிட்டாலுமே எந்த ஒரு கட்சியிலுமே இந்த அளவுக்கு நூற்றி இருபது மில்லியன் உறுப்பினர்கள் கிடையவே கிடையாது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஸோ அந்த அளவுக்கு நூற்றி இருபது மில்லியன் உறுப்பினர்களை கொண்ட உலகின் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக இந்த கட்சி இப்போ நில இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ மத்தியில் அரசு மத்திய அரசில் இப்போதைக்கு இந்தியாவில் ஆட்சி செய்கிறது பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் சொந்தமாகவும் அதாவது கூட்டணி வைக்காமல் சொந்தமாகவும் கூட்டணி வச்சும் அரசு அமைச்சிருக்காங்க ஸோ இருபத்தி ரெண்டு மாநிலங்களத்தில் இவங்களுக்கு கட்சி நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்து கூட்டணியாகவோ அல்லது தனியாகவோ இவங்க வந்து ஆட்சியில் இருக்காங்க இவங்கள்ட்ட பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சியில் முந்நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்களும் நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநிலங்கள் நாடு முழுவதும் நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களும் இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை எந்த ஒரு அரசியல் கட்சினாலேயுமே அவ்வளவு எளிதில் அடைய முடியாத பல சாதனைகளை இந்த கட்சி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித கருத்துமே கிடையாது சரி இந்த பாரதிய த ஜனதா கட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நிறுவப்பட்டாலும் அதாவது இதோடைய நிறுவ நிறுவனம் இது நிறுவப்பட்ட வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தான் ஆனால் அதோடைய தாய் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஷியாம பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிற அப்படிங்கிற நபருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது பாரதிய ஜன சங்கம் அப்படின்ட்டு உருவாக்கப்பட்டது இதற்கு உந்துதல் அதாவது எந்த ஒரு கட்சி ஆரம்பித்தாலும் அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளர் தலைவர்கள்லாம் இருந்து அந்த கட்சியை மேலே கொண்டு வரத்துக்கு ரொம்பவே சிரமப்படுவாங்க ஸோ அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தவங்களில் ஒருத்தவங்க தான் தீனத்தையால் உபத்யா அப்படிங்கிறவங்க அவங்களுடைய அடிப்படை கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏகாத்மா வாதம் அதாவது அதாவது அரசினுடைய திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்றடைய வேண்டும் அப்படிங்கிறது அந்த கட்சியினுடைய நோக்கமே தேசியவாதத்தின் கொள்கைகள் தொடர்ந்து முன்னேறி வருது ஸோ அந்த அவங்களுடைய நோக்கம் பார்த்திங்களா மக்கள் அடித்தட்டு மக்களுக்கு மேலே அரசு என்ன செய்யுது அப்படினே தெரியாது ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம என்ன முடிவு எடுத்தாலும் என்ன மூவ் பண்ணாலும் அடுத்த கட்ட நிலைக்கு போனாலும் அது அடித்தட்டு மக்களுக்கும் எதுவும் தெரியாத பாமர மக்களுக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த க கட்சியினுடைய கொள்கையின் நோக்கமே பிஜேபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நாட்டில் ஒரே ஜனநாயக செயல்முறையை பின்பற்றும் மக்கள் ஒன்றிணைந்து தொழிலாளர் அடிப்படையிலான அர்ப்பணிப்புள்ள தளம் மற்றும் அரசியல் அமைப்பு இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் டாக்டர் ஹெட்கோவர்ஜி உருவாக்கிய ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் அதாங்க ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் இதுதான் தாய் அமைப்பு இதன் ஸ்தாபக தலைவர் பார்த்தோம்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஆவாங்க அது முதல்ல இப்போது வரை அப்போது அப்போ ஆரம்பித்தப்போ பார்த்தோம்னா அடல் பிகாரி வாஜ்பாய் இருந்தாங்க அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர்கள் பட்டியலை இப்போ நம்ம பார்த்திடலாம் ஸோ இது வந்து இந்த கட்சியில் இளைஞர்கள் சேரும் பொழுது அவங்களுக்கு பிடிச்சி சேரக்கூடிய விஷயம் என்ன அப்புடின்னு பார்த்தோம்னா இந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு வாரிசு அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது யாரெல்லாம் கட்சியில் உண்மையாக சேர்ந்து உழைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரே கட்சி அப்படின்னா இந்தியாவை போகிற அளவுக்கு இந்த கட்சி இது தேசியமாக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் சரி மாவட்ட அளவிலும் சரி ஒன்றிய அளவுலையும் சரி அப்பா எம்எல்ஏ புல்ல எம்எல்ஏ அப்பா எம்பி புல்ல எம்பி அப்பா முதலமைச்சர் புல்ல முதலமைச்சர் அப்பா பிரதமர் புல்ல முதல்வர் அடுத்து அவங்க பேர இப்படியெல்லாம் கிடையாது ஸோ வாரிசு அரசியலை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு உன்னதமான கட்சி அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி ஸோ இதனால தாங்க இந்த இளைஞர்கள் பார்த்தோம்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி படையெடுத்து இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு உழைப்பும் உண்மையும் இருக்கக்கூடியவர்களை அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரே கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இவங்களுடைய பொதுச் செயலாளர் பட்டியலை நம்ம பார்த்துடலாம் பதவிக்காலத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரைக்கும் இருந்திருக்காங்க அடுத்தது லால் கிருஷ்ணா அத்வானி அவர்கள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காங்க அடுத்தது முரளி மனோகர் ஜோஷி அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் இருந்திருக்காங்க லால்கிருஷ்ணா அத்வானி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் இருந்திருக்காங்க குஷாபாப் தாக்கரே அப்படிங்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் இருந்திருக்காங்க பங்காரு லக்ஷ்மண் ரெண்டாயிரம் முதல் ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருந்திருக்காங்க ஜனா கிருஷ்ணமூர்த்தி ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இருந்திருக்காங்க வெங்கையா நாயுடு ரெண்டாயிரத்தி ரெண்டு முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இருந்திருக்காங்க லால் கிருஷ்ணா அத்வானி ரெண்டாயிரத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை இருந்திருக்காங்க ராஜ்நாத் சிங் ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்காங்க நிதின் கட்கரி ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் இருந்திருக்காங்க அமித்ஷா அவர்கள் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இருந்திருக்காங்க அடுத்து இப்போது கரண்டில் யார் இருக்காங்க அப்படின்னா ஜெகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்களா யாருமே பார்த்தோம்னா ஒரு கட்சியில் வந்து வாரிசு அரசியலை பேஸ் பண்ணி யாருமே வரல யாரோ எங்கோ ஒரு மூலையில் இருந்து இந்த கட்சிக்கு பிடிச்சி கொள்கைகள் பிடிச்சி வந்தவங்க தான் அப்படி வந்து தன்னுடைய உண்மை உழைப்பு மூலமாக முன்னேறி இந்த பதவிக்கு வந்திருக்காங்க ஸோ இதுதாங்க இந்த பிஜேபி கட்சியினுடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு பாஜக பார்த்தோம்னா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறுவப்பட்டது அப்போ வந்து இந்த ஆரம்பிக்கும் பொழுது இந்த கட்சி வந்து இந்த அளவுக்கு புகழ் அடையும் வெற்றி அடையும் அப்படின்னு யாருமே கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ இதுவும் ஒரு கட்சி தோற்ற வச்சுருக்காங்க எல்லா கட்சி போலேயும் வரும் போகும் மறைஞ்சிடும் அப்படின்னு நினச்சிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு முன்னேறி ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய நிலைமையை அடையும் அப்படின்ட்டு யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க ஜனசங்கத்திலருந்து பாஜக வரை அடல் சகாப்தத்திலிருந்து மோடி சகாப்தம் வரை சரிங்களா இப்போ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜனசங்கத்திலேருந்து பாஜக வரை பாரதிய ஜனசங்கத்திலிருந்து பாஜக வரை அடல் சகாப்தத்திலிருந்து மோடி சகாப்தம் வரை மூணு எம்பியில் ஆரம்பித்து முந்நூற்றி எம் மூணு எம்பிக்கள் வரை இந்த மக்களவையில் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மூணு ஜனசங்கம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாலு ஜனசங்கம் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பதினாலு ஜனசங்கம் மூணாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முப்பத்தஞ்சு ஜனசங்கம் நாலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இருத்தன ஜனசங்கம் ஐந்தாவது ஜனசங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஜனதா கட்சியுடன் இணைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாஜக ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ரெண்டு பாஜக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது எண்பத்தி ஆறு பாஜக ஒன்பதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி பத்தொம்பது பாஜக பத்தாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நூற்றி அறுபத்தொன்னு பாஜக பதினொன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நூற்றி எண்பத்தி ரெண்டு பாஜக பன்னெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது நூற்றி எண்பத்தி ரெண்டு பாஜக பதிமூணாவது ரெண்டாயிரத்தி நாலு நூற்றி எண்பத்தெட்டு பாஜக பதினாலாவது ரெண்டாயிரத்தி ஒம்பது நூற்றி பதினாறு பாஜக பதினஞ்சாவது ரெண்டாயிரத்தி பதினாலு இரநூத்தி ரெண்டு பாஜக பதினாறாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது முந்நூற்றி மூணு பாஜக பதினேழாவது பாஜக ஒரு வித்தியாசமான கட்சிங்க இதெல்லாம் நம்ம சர்வே பண்ணி பார்க்கும் பொழுது மற்ற கட்சிகளை விட எந்த அளவுக்கு இந்த கட்சி அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது மற்ற அரசியல் கட்சிகளை போல் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி ஒரு சிறப்பு எண்ணம் கொண்ட ஒரு கட்சி அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் உண்மையில் பாஜக ஒரு க அரசியல் கட்சி மட்டும் இல்லைங்க அர்ப்பணிப்பு சிந்தனை அர்ப்பணிப்புள்ள பணியாளர்கள் சிறப்பு பணி நடை பொதுநல கொள்கைகள் கொண்ட ஒரு சித்தாந்தம் நம்மளுடைய சித்தாந்தம் தான் நம்மளுடைய கட்சியினுடைய நோக்கம் சித்தாந்தம் தான் நம்மளுடைய கட்சியினை வளர்ச்சியடை செய்வது மற்ற கட்சிகள் போல் எங்களுக்கு கொள்கைகள் ஒன்று வச்சுக்கிட்டு ஓட்டுக்காக கொள்கைகளை மாற்றக்கூடிய கட்சி இந்த கட்சி கிடையாது பாஜகவை வந்து மற்ற கட்சிகளுடன் ஒப்பிட்டு பார்த்தா உண்மையில் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சியாக ஒவ்வொரு அளவுகளையும் பூர்த்தி செய்யும் ஒரு அரசியல் கட்சி என்பதனை நம்ம கண்டிப்பாக உணரலாம் அந்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் நாட்டின் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வாரிசு அரசியலின் ரெஜிமெண்ட்டாக மாறியுள்ள நிலையில் ஒற்றுமையின்மை மற்றும் வம்சவாதம் இல்லாத மற்றும் சாமானிய அதிகாரத்தை தருவது அவர்களின் ஒரே இலக்காக மாறியுள்ளது இதை விட என்னங்க வேணும் எந்த கட்சி இப்படி இருக்குது சொல்லுங்கள் எந்த கட்சியுமே கிடையாது அப்பா எம்பினால் பையன் எம்பி தான் அப்பா எம்எல்ஏனா அந்த இடத்துல அப்பா புள்ள அது அவன் புள்ள அப்படி தான் இருக்குதே தவிர எந்த ஒரு கட்சியிலையுமே அடிப்படை மனிதன் போகவே முடியாது அப்படி போக முடியும் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரொஜை அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஒரு தொண்டன் உயர்நிலை பதவியை நோக்கி அடைய முடியும் போக முடியும்னா அது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தாங்க நடக்கும் வேறு எந்த கட்சியிலுமே நடக்காது ஏன்னா அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் இலக்கு எல்லாமே அடித்தட்டு மக்களும் மேல்பணிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் மற்ற கட்சிகளை போல நீ அடியிலேயே கொத்தடிமையாக இருக்கணும் அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு நோக்கமும் இந்த கட்சியில் கிடையாது இந்திய அரசியல் ஊழல் கொடுங்கொன்மை சாதி போராட்டம் வர்க்க போராட்டம் வகுப்புவாத போராட்டம் ஊழல்வாத அமைப்பு குற்றமுறை மற்றும் ஒழுக்கமின்மை தாழ்வு மனப்பான்மைக்கு பலியாகி இருக்கு ஒவ்வொரு கட்சிகளும் இந்த இந்தியாவில் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்கு அதே நேரத்தில் பாரதிய ஜனதா தனது அர்ப்பணிப்பு பணியாளர்கள் மற்றும் சித்தாந்தத்தின் அடிப்படையில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான அர்ப்பணிப்புள்ள ஆர்வலர்கள் வாழ்வு முழுவதும் திருமணமாகாமல் இருந்து வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கை கைவிட்டுட்டு ஒரு துறவியைப் போல வாழ்ந்து தேசத்தை ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டு இந்தியர்கள் அனைவரும் தேசத்தின் மகன்கள் என ஏற்றுக்கொண்டு நாட்டை அன்னை இந்தியா என்று வணங்குகிறார்கள் பாருங்க திருமணம் கூட செஞ்சு கொள்ளாமல் தாய் தாய்நாடு இந்தியாவை தாயாக ஏற்று தாய்க்காக பணி செய்யக்கூடிய ஒரே கட்சி தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டும்தான் அந்த அளவுக்கு அர்ப்பணிப்பு கட்சியின் மேலையும் பாரதத்தின் மேலையும் தேசத்தின் மேலையும் கட்சியின் தன்மையும் முகமும் மற்ற கட்சிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது இந்திய கலாச்சார தேசியவாதம் அதன் அடிப்படை ஸோ முழுக்க முழுக்க கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய கட்சிகளை எதிர்த்து போரிடுவதில் பாஜகவை தவிர வேற எந்த கட்சியுமே கிடையாது நமது நாடு பாதுகாப்பு அணுசக்தி கொள்ளை மற்றும் வேலை திட்டத்தின் அடிப்படையில் ஒரு தன்னம்பிக்கை மற்றும் முழு சக்தி வாய்ந்த நாடாக மாற வேண்டும் இந்த சிந்தனையின் சான்று நம் தேசம் உலகில் ஒரு ஆன்மீக ஆசிரியராக இருந்தது இந்தியாவின் இடமும் நற்பெயரும் மீண்டும் நிறுவப்பட வேண்டும் இதுதான் இந்த கட்சியின் சிந்தனை இந்தியாவை பார்த்து தலைவணங்குறாங்க என்ன காரணம் அங்கே கலாச்சாரம் சீர்கிடாமல் இருக்குது சிறப்பான முறையில் இருக்கு காரணம் ஆன்மீகம் அதுக்குள்ளே இருக்குது ஸோ ஆன்மீகத்தை நாடி போகிற யாருமே தவறான நோக்கத்தில் தவறான வழியிலே போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அப்படிப்பட்ட இந்த ஆன்மீகத்தை ஒரு மையமாக கொண்ட ஒரு கட்சி இந்த கட்சி அதுக்காக இது மதவாத கட்சியோ அப்படிப்பட்ட கட்சியோ இது கிடையாது மதத்திற்கு முக்கியத்துவம் என்பதே இங்கு கிடையாது அனைத்து மதத்தினரும் இங்கு ஒன்றுதான் அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்த கட்சி அதனால்தான் இந்த கட்சி இன்னும் நற்பெயரும் உலக அளவில் நற்பெயரும் நல்ல பெயரும் எடுத்து இந்த உலக அளவில் பாராட்டக்கூடிய ஒரு சிறந்த கட்சியாக இந்த கட்சி இருந்துகிட்ருக்கு நம்ம தேசம் பார்த்தோம்னா கடந்த காலத்தில் தங்க குருவி என்று அழைக்கப்பட்டது இதன்படி பாஜக ஒரு மிக வளமான தேசத்தின் கனவை வளர்த்திருக்கிறது இந்தியா ஒரு வளமான தேசமாக மாற வேண்டும் என்று இந்த கட்சி விரும்புது இந்திய கலாச்சார விஷயங்களில் மட்டும் மதிப்புகளில் கட்சிக்கு ஆழ்ந்த நம்பிக்கையும் பக்தியும் உள்ளது நான் சொன்னல இங்கே வர எல்லாருமே தேசியம் தெய்வீகம் இது எல்லாத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு வரவங்க தான் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் முன்னேறி மிகச்சிறந்த இடத்தை அடைய முடியும் இந்த இந்த மதிப்புகளை தேசப்படுத்தப்பட முடியாமல் இருக்க அத்துக்கு முயற்சி பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சியாக இருக்கிறது சமூகத்தின் அனைத்து பிரிவுகளும் சமம் எந்த ஒரு பிரிவுக்கு தனிப்பட்ட ஆதரவு மற்றும் வாக்கு வங்கி அரசியல் ஆகியவை கட்சிக்கு ஏற்றத்தக்கது அல்ல சமூகத்தின் மிகவும் பின்தங்கிய பிரிவின் மேம்பாடு கட்சியின் முக்கிய குறிக்கோள் அந்தோடையாவின் சூத்திரத்தை எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுவதில் கட்சி ஈடுபட்டுள்ளது மத சாதி என்ற பெயரில் பாகுபாடு காண்பது எந்த வகையிலும் கட்சிக்கு ஏற்றத்தக்கது அல்ல எந்த ஜாதியினராக இருந்தாலும் நீ உயர்நிலைக்கு போகலாம் எந்த மதத்தினராக இருந்தாலும் நீ உயர்நிலைக்கு போகலாம் இங்கு வாரிசு அரசியல் என்பது கிடையாது மதத்தை வைத்து அரசியல் செய்வது கிடையாது ஜாதியை வைத்து அரசியல் செய்வது கிடையாது அனைவரும் தேச தாயின் மகன்கள் என்கிற அடிப்படையிலே இந்த கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இவ்வளவு கொள்கைகளை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு மக்களை தூக்கி விடுறது தான் இந்த கட்சியினுடைய பெருமை மத சாதி என்ற பெயரில் இது எதுவுமே கிடையாது மிக புகழ்பெற்ற சுரண்டல் இல்லாத தொடர்பு கொள்ளக்கூடிய கலாச்சார ரீதியாக நன்கு அமைக்கப்பட்ட ஒரு நலன்புரி தேசத்தை சமூகத்தையும் மீண்டும் உருவாக்கலாம் இந்தியா கடந்த ஆட்சியில் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நாடாக இந்தியா அமையறத்துக்கு இளைஞர்களாகிய நாம் பாஜகவில் இணைந்து ஒவ்வொரு படியையும் அதற்கு போ நாம் வடிவமைத்து கொள்ள வேண்டும் உண்மையாக உழைத்தால் உண்மையாக இருந்தால் உழைப்பும் உண்மையும் இருந்தால் இந்த கட்சியில் நீங்கள் பதவியை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது பதவி உங்களை தேடி வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது பாரத தாயை காக்க ஒரே கட்சி அது பாஜக மட்டும்தான் ஜெய் பாஜக ஜெய்ஹின் வந்தே மாதரும்